தமிழ் சீனியர் டிசம்பர் நைன்டீன் செவன்டி ஃபோர் கெட்ரடி டென் செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஸ்டார்ட் நண்பர்களே சமுதாய மேம்பாட்டு வார விழாவை ஒட்டி வானொலி மூலம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவின் எதிர்காலம் கிராமங்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமைந்துள்ளது கிராம மக்கள் முன்னேறினால்தான் நமது நாடு உண்மையான பொருளாதார விடுதலை பெறும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு என்று தன்னிறைவு பெறுகிறதோ அன்றுதான் இந்தியாவிற்கு உண்மையான பொருளாதார விடுதலை கிடைக்கும் இதைதான் அண்ணல் காந்தியடிகள் அன்றே வலியுறுத்தி கிராம ராஜ்யம் அமைய வேண்டும் என்று வேண்டினார் சமுதாய மேம்பாட்டு திட்ட பணிகளை மேலும் தீவிரப்படுத்திடவே அண்ணல் பிறந்த நாளான இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு சமுதாய மேம்பாட்டு திட்ட விழா இந்தியாவெங்கும் கொண்டாடப்படுகிறது கிராமப்புற மக்களிடையே அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை உணர செய்வது அப்பிரச்சனைகளை தீர்வு காணும் பணிகளில் அவர்களே முன்வந்து ஈடுபட செய்வது கிராமத்தில் எல்லா வகையான முன்னேற்றமும் ஏற்படுத்திக் கொள்ளும் சக்தியை அவர்களுக்கு ஏற்படுத்துவது ஆகிய மூன்றும் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கங்கள் இவ்வடிப்படை நோக்கங்கள் கிராம மக்களிடம் தெளிவாக விளக்கப்படுமானால் இத்திட்ட விழா வழிவகுக்கும் என்று தமிழ்நாடு அரசு நம்புகின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நான்காவது சமுதாய மேம்பாட்டு திட்ட விழாவை ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் ஆகிய மூன்று நிலைகளில் கொண்டாட தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது வேளாண்மையின் வளர்ச்சியிலேயே கிராம பொருளாதாரம் செழிக்க முடியும் எனவே கிராம முன்னேற்றத்திற்கு உதவும் ஊராட்சியும் ஊராட்சி ஒன்றியமும் வேளாண்மை வளர்ச்சியில் பேரார்வம் காட்டி வருகின்றன பசுமை புரட்சியில் நாம் கண்டுள்ள வெற்றியை போல் நமது சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை முனைப்பாக்க வேண்டிய நிலையில் உள்ளோம் இதுபோல் எல்லா துறைகளிலும் வெற்றிக்கான கிராம மக்கள் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் அப்போதுதான் பல்வேறு துறைகளிலும் வெற்றி ஏற்பட்டு நமது பொருளாதாரம் செழிக்கும் அடுத்து சமுதாயத்தில் உள்ள ஜாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையையும் போக்க சமூக கல்வி பணிகளை விரிவுபடுத்த முயன்று வருகின்றோம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களின் நல்வாழ்விலும் பிற்பட்டோர் நலனிலும் தமிழ்நாடு அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது ஆகவே சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றி ஏற்றத்தாழ்வற்ற சமதர்ம சமுதாயம் அமைந்திட முயன்று வரும் இந்த அரசுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பையும் அளித்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பல ஐந்தாண்டு திட்டங்களை நாம் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் பல மாற்றங்களை காண முடிகிறது மக்களிடையே நாம் கொல்லக்கூடிய நம்பிக்கையை வளர்த்து தன்னம்பிக்கையை ஊட்டியுள்ளோம் அடுத்து செய்ய வேண்டிய ஆக்கப்பணிகளும் இன்று நிறைய உள்ளன அவற்றை பற்றி திட்டமிடவும் மக்களின் சக்தியை ஒன்று திரட்டவும் இந்த வார விழா பெரிதும் துணைபுரியும் என நம்புகிறேன் அன்பார்ந்த ஐயா உங்கள் கடிதம் கிடைக்க பெற்றோம் உங்கள் உபயோகத்திற்கு தேவைப்படும் எல்லா மர சாமான்களையும் நாங்களே விற்பனை செய்ய தயாராயிருக்கிறோம் சென்ற சில ஆண்டுகளில் புது வீடுகளுக்கு ஏற்ற புது மாதிரியான டிசைன்கள் பல தயாரித்துள்ளோம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி ஏற்படுத்துவதன் பொருட்டு இந்த வேளையில் தேர்ச்சி பெற்றவர்களையே நாங்கள் அமர்த்தியுள்ளோம் அறைகளின் நீள அகலத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவது அல்லது இடத்தை நாங்கள் பார்வையிட அனுமதிப்பது தான் சிறந்த வழி அதன் பின் நீங்கள் எங்கள் காட்சிசாலைக்கு ஒருமுறை விஜயம் செய்து சிறிய அளவில் அங்குள்ள பல்வேறு மாதிரி அறைகளை பார்த்தால் எங்கள் சாமான்களின் முதல்தரமான வேலைப்பாடும் கலை அம்சமும் நன்கு விளங்கும் நாங்கள் செய்யும் விதவிதமான நேர்த்தியான மாதிரிகளை நீங்கள் அறியும் பொருட்டு படங்களை கொண்ட விலைப்பட்டியல் ஒன்றை இத்துடன் இணைத்துள்ளோம் அப்பட்டியலில் இருந்து தங்களுக்கு பிடித்தமான தேவையான டிசைனை தாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவிக்க கோருகிறோம் தங்களின் ஆதரவான பதிலை எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கை உள்ள ஸ்டாப்